சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் வந்து மியூசிக்னு ஒரு விஷயம் எனக்கு உள்ளே வந்ததுக்கு ரீசன் வந்து தேவாப்பா தான். தேவாப்பா அண்ட் சபேஷ் முரளி அப்பா அதுக்கப்புறம் சிவாப்பா எல்லாருமே எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக மியூசிக் ஃபேமிலியில் இருந்ததுனால நான் டெய்லி ஸ்டுடியோக்கு சின்ன வயசுலேருந்து நான் சொல்லுவது சூரியன் அந்த மாதிரி படம் வரும்போதே ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்லேருந்தே சேம் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங் நடக்கும். ஸோ அப்போது ரெகுலராக வந்து மியூசிக்கை பார்த்து 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 எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்காக என்னோடய டோட்டல் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு என்னோடய மியூசிக் சார் அப்துல் சத்தார். நான் ஆக்சுவலி லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் வந்து 5th grade வரைக்கும் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எனக்கு அந்த மியூசிக் சொல்லிக் கொடுத்த என்னோடய மாஸ்டர் அப்துல் சத்தாருக்கும் அண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா வந்து லைக் இது போட்டால் எவ்வளோ வரும் அப்படின்றது பார்த்து தான் வந்து ஜென்ரலாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் நான் படித்த மியூசிக் கிளாஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மியூசிக் கிளாஸ். பட் அதுக்கு வந்து 12 வயசுலேயே நான் மியூசிக் கற்றுக்க போயிட்டேன். ஆக்சுவலி 12 இயர்ஸ் கற்றுக்கும் போது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்னை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி இந்த பையனுக்கு நம்ம செலவு பண்ணால் இவன் கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சரில் என்னைக்கா சொன்னாலும் கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர் ஆவான்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி என் மேலே நம்பிக்கை வச்ச எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் அவர் வந்து ஏன்னா நானே அப்போவே கேட்பேன். ஏன்னா எங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டு செலவுக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் ஆகுதுன்னா என்னோடய மியூசிக் கிளாஸோட ஸ்பெண்ட் வந்து 1500 ஆகும். ஸோ அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது அது அப்போது லண்டன் ட்ரினிட்டி காலேஜ்னால. பட் ஸ்டில் அவர் பண்ணார். அப்புறம் மியூசிக் கற்றுக்கிட்டே இருக்கும்போது 2002 நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னு லைட்டாக ஜறுக்கு விட்டார். தென் அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணுப்பா அப்படின்னாரு. நடிச்சுட்டே இருக்கும்போது ரேஸ் போகிறேன் அப்படின்னு ஓகே பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா விதத்துலையுமே எனக்கு இப்போ வரைக்குமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ எது பண்ணுறியோ அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப ட்ரஸ்ட் பண்ண அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.